சிதம்பரத்தில் போலி சான்றிதழ்கள் தயாரித்து விற்பனை செய்வதாக வந்த தகவலை அடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கோவிலாம்பூண்டி கிராமத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக சான்றிதழ்கள் கிடந்துள்ளது. இதை பல்கலைக்கழகத்திற்கு எடுத்து சென்று ஆய்வு செய்த அதிகாரிகள் அது போலி சான்றிதழ் என தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் பிரபாகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து போலி சான்றிதழ்களை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தினர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய சிதம்பரம் மதன்சாமி நகர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் மற்றும் சிதம்பரம் கிருஷ்ணமூர்த்தி நகரைச் சேர்ந்த நாகப்பன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் அங்கிருந்த சுமார் 500 மேற்பட்ட போலி சான்றிதழ்கள், பெயர் எழுதப்படாத சுமார் 4000 மேற்பட்ட போலி சான்றிதழ்கள், அதை தயாரிக்க பயன்படுத்திய லேப்டாப், பிரிண்டர், போலி முத்திரை உள்ளிட்டவற்றையும் கைப்பற்றினர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றி தமிழ்நாடு காவல்துறை உத்தரவிட்டதை அடுத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.